புகழ்பெற்ற புற்றுநோய் நிபுணரும் அடையாறு புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் தலைவருமான டாக்டர் வி சாந்தா இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 93. அவரது மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டப்படிப்பை முடித்த டாக்டர் சாந்தா கடந்த 1955 அடையாறு புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் பணியில் சேர்ந்தார். 60 ஆண்டுகளாக பல்வேறு முக்கிய பதவிகளில் பணியாற்றிய அவர் புற்றுநோய் மையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனைக் குழு உறுப்பினராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். அவரது தன்னலமற்ற சேவையின் மூலம் பல்வேறு தரப்பினரின் ஆதரவை பெற்று அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை மேம்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக உயர்தர சிகிச்சை அளித்து வந்தார். அவருக்கு 2013 தமிழக அரசு ஔவையார் விருதை வழங்கி கௌரவித்தது. மத்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை அவர் பெற்றுள்ளார். மேலும் உலக புகழ்பெற்ற மகசேசே விருதையும் அவர் பெற்றுள்ளார். நேற்றிரவு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 3:55 உயிரிழந்தார். அவரது உடல் புற்றுநோய் மையத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், நாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு டாக்டர் சாந்தா ஆற்றிய பங்களிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். டாக்டர் சாந்தாவின் மறைவு வேதனை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உயர்தர புற்றுநோய் சிகிச்சை வழங்குவதை உறுதிப்படுத்துவதற்காக அவர் மேற்கொண்ட சிறப்பான பணிகளுக்கு டாக்டர் சாந்தா நினைவு கூறப்படுவார் என்று தெரிவித்துள்ளார். ஏழைகள் மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் அடையாறு புற்றுநோய் மையம் முன்னணியில் இருப்பதாகவும், அந்த மையத்திற்கு கடந்த 2018 தாம் மேற்கொண்ட பயணத்தை நினைவு கூறுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், டாக்டர் சாந்தாவின் மறைவு தன்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாக தெரிவித்துள்ளார். உலகின் ஒட்டுமொத்த பெண் சமூகத்துக்கும் உந்து சக்தியாக சாந்தா திகழ்ந்ததாகவும், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அர்ப்பணிப்புடன் சிகிச்சை அளிப்பதில் அவருக்கு ஈடு இல்லை என்றும் ஆளுநர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் சேவையாற்றியவர் என்றும், மருத்துவ சேவைக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தவர் என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், டாக்டர் சாந்தாவின் மறைவு மருத்துவத்துறைக்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரும் இழப்பு என்று தெரிவித்துள்ளார். அவரது இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும், அவர் மறைந்தாலும் அவரது சிகிச்சை முறைகள் அனைத்து தரப்பு மக்களிடமும் நிலைத்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். டாக்டர் சாந்தாவின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவரது இறுதிச் சடங்கின் போது காவல்துறை மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மனித குலத்தில் பிறந்த மரகத மணி போன்ற மருத்துவர் ஒருவரை மருத்துவத்துறை இன்று இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், புற்றுநோயை எதிர்த்து போராடிய 1000000 மக்களின் உயிரை காப்பாற்றும் அரும் பணியில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் டாக்டர் சாந்தா அம்மையார் என்று கூறியுள்ளார். இதேபோல் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் டாக்டர் வி சாந்தா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா்.